Welcome to TNPC Family. In the video, we will talk about the Monday. We will talk about the Monday. We will talk about the video. So, we will talk about the Maya Pagudil, Gandha Visayin, Madipu, Sirumam. Telivana, Yediroli, Kate Padarke, Yedirolicum, Parapu, Irka Vendia, Kurenda Bacha Toleve, Padinel, Meter. கீழ்கண்ட வேதி வினை எவ்வகையை சார்ந்தது? இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்தலான மேலேங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும்? காரியம், கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோப்புகளின் எடுத்துக்காட்டாகும்? ஆப்ஷன் ஏ. காற்று அடைக்கப்படும் பானங்களில் எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது? கார்பனிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. பிவிசி என்பதன் விரிவாக்கம் பாலி வினைல் குளோரைடு. ஒரைசா சட்டைவா என்பது எதன் இருச்சொல் பெயராகும்? நெல். தாவரங்கள் நீர் மற்றும் கனிம பொருட்களை மண்ணிலிருந்து வேர்த்தூவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகின்றன? சைலத்தின் வழியாக கடத்துகின்றன. ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆர் ஹெச் விக்டேக்கர். காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர்? ஒலிரிகல்ச்சர். உலக பொருளாதார பெருமந்தம் தோன்றிய நாடு அமெரிக்கா. ஷேர்ஷா யாரின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார்? அக்பர். இரண்டாம் உலக போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். புகையிலை முதன் முதலாக யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது? போர்ச்சுகீசியர்கள். பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு. விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1923. குருசிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆரவல்லி. டாஷ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி. டாஷ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. டிசம்பர் 10. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது கோஷி. சார் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் இது. சார் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தனால எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா. இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு 58.4%. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி பசுமை புரட்சி. 1977 இந்தியா உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது அரிசி. ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு சீனா. கோயம்புத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது மருவு. குலசேகர் ஆழ்வார் பாடல்கள் டாஷ் தொகுப்பில் உள்ளது. முதலாயிரம். குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர் கவிஞர் வாணிதாசன். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். கேளல் என்பதன் பொருள் பன்றி. யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் மரம்? பாலை நிலத்தில் வளரும் மரம். பூக்களில் சிறந்த பூ என திருவிக்கா கூறிய பூ பருத்தி பூ. மொழிகள் எத்தனை வகைப்படும்? மொழிகள் மூன்று வகைப்படும். மதுரையில் அறுவை வீதி என அழைக்கப்பட்ட வீதி ஆடைகள் விற்கும் வீதி. லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். நிலைமை விதி என அழைக்கப்படுவது நியூட்டனின் முதல் விதி. மின் உருகு இலையின் பண்பு அதிக மின்தடை குறைந்த உருகுநிலை ஆகும். 2019 வினாத்தாள் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறு க்வெஸ்சன் பேப்பர் பார்ப்போம். ஸோ இன்னும் பிசி எக்ஸாமுக்கு ஒரு 9 டேஸ் தான் இருக்குது. ஸோ படிக்காத கொஞ்சம் நல்லா படிங்க.
ரொம்ப டெப்த்தாக படிக்காமல் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் அப்புறம் இந்த பாக்ஸ் க்வெஸ்சன் மட்டுமே கொஞ்சம் நல்லா தரவாக படிங்க, அதுவே போதும். எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உளவியில் விட்டுறாதீங்க, அதை டெய்லி நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துட்டே வாங்க. ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.